வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களை பற்றி அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் அச்சமும் பீதியும் பிச்சு திங்கும் சமுதாயத்தை பிரிய நடுத்தர வர்க்கம் மேந்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் வறுமை கோட்டி கீழே உள்ளவர்கள் வறுமை கோட்டி கீழே உள்ளவர் யார் என்றார் அடுத்த நேரத்துக்கு உணவுக்கு உத்தரவாதம் இல்லாதவர்கள் உணவுக்கு உத்தரவாதம் இல்லை உடைக்கு உத்தரவாதம் இல்லை குந்த குடிசை இல்லை இதெல்லாம் வறுமை கோட்டி கீழே உள்ளவர்கள் உத்தரவாதம் இல்லாதவர்கள் எதை போய் பாடை விட்டு இருப்பான் நடுத்தர வர்க்கம்னா மூணு நேரம் உணவுக்கு உத்தரவாதம் உள்ளவர்கள் உணவு உடை மருத்துவ செலவு வாகன செலவு ஒரு வீடு வாடகை வீடு ஒரு வீடு இது அவருக்கு தேவையானது தேவையானது கிடைத்தால் நடுத்தர வர்க்கம் மேந்தட்டு மக்கள் யாருன்னா எதை வேணாலும் செய்யலாம் இப்போ டிவி சுப்பிட்டு ஏதாவது புல்லட்டு வித்துட்டு கார் வாங்கலாம் அது சுசிக்கு வித்துட்டு புல்லட்டு வாங்கலாம் கார் வாங்கலாம் அதுக்கு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும் நேர உணவுக்கு உத்தரவாதம் உண்டு செலவினங்களுக்கு தடை இல்லை தேவையான பொருள் இருக்குது இதெல்லாம் மேந்தட்டு மக்கள் வியாபாரம் நல்ல அப்படி இருக்குது தடையில்லாத வாழ்க்கை இன்னது இல்லை என்று சொல்ல முடியாது இன்னைக்கு பேச்சுக்கு இடமில்லாதவர்கள் வாகன வசதி வீடு வசதி எல்லா பால் வசதி எல்லா வசதிகளும் இருக்குது நோய் இல்லை இதெல்லாம் மேந்தட்டு மக்கள் அவர்களும் நடுத்தர வர்க்கத்துக்கு வரப்போகிறார்கள் அவர்களும் நிம்மதியாக இனி வாழ முடியாது அவர்களுக்கும் பிரச்சனைகள் கொடுப்பார்கள் எப்படியோ போட்டு அவரையும் கசக்கி விடுவார் அவர்களும் நடுத்த வர்க்கம் போல் தடுமாறுவார் உணவுக்கு உணவு மேந்தட்டு மக்கள் உணவுக்கு தடை இல்லை எப்போது வேணாலும் செய்யலாம் எதை வேணாலும் செய்யலாம் இருக்கும் அவர்களுக்கு நடுத்தர வர்க்கம் போன்ற சூழ்நிலை வரும் நடுத்தர வர்க்கம் வரும்ப ஊட்டிக்கில வருவான் இது வருங்காலத்தில் இப்படி வெறுவுக்கு இருக்கும் என்று பெரியவர்கள் எழுதி வச்சிருக்கிறார் இதுக்கிடையில் நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ன செய்யலாம் பெரியவங்க ஆசி இருந்தால் அன்றி நிம்மதி இருக்க முடியாது நிம்மதி குலைய போகுது நாட்டு உலகமெங்கும் நிம்மதி குலைய போகுது இதுக்கிடையில் நான் நிம்மதியை வாழ வேண்டும் என்றால் ஒன்று தினம் தியானம் செய்து மாதத்தில் ரெண்டு பேருக்கு அன்னதானம் செய்து ஏதோ கடமை செய்து வந்தால் நன்மை நடக்கும் என்று சொல்லி ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.